Hello friends, welcome to Tasty Cooking Kitchen. இன்னைக்கு நான் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். முதல்ல எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெங்காயத்தூள் சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஜீரகப்பொடி கொஞ்சம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெட்டி வச்ச வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, இந்த ஆயிலே தான் இது ஃப்ரை ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுடுங்க. அப்பப்போ பார்த்து கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிடும். இப்போது வெண்டைக்காய் ஓரளவு வெந்துருச்சு. நீங்கள் மூடியை போட்டு வேக வைக்கும் போது கொல கொழப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூடியை எடுத்துகிட்டு ஓப்பன்லே வேக விடலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம நான்ஸ்டிக்கில் பாத்திரம் எடுக்கும் போது நீங்கள் ஓப்பனில் கூட விட்டு வேக வச்சுக்கலாம். மூடும் போது கொஞ்சம் தண்ணி விட்டால் மாதிரி கொல கொழப்பாக ஆகிடும். இப்போது ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் இங்கே பாருங்கள், ஒட்டாமல் தனித்தனியாக வந்திருக்கு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் பொரியல் பண்ணும் போது கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் திறந்தபடியே ஒரு 5 நிமிஷம் மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து வச்சே ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது கொல கொழப்பு போயிடும். இப்போ லாஸ்ட்டில் இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம், துருவி வச்சது, அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு, வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு காய்கறி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா நம்மளுக்கு ஹெல்த்தி ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.